வணக்கம் எனது அன்பு யூடியூப் நண்பர்களே, ஜோதிட பிரியர்களே, மாணவர்களே மற்றும் பெண்களை பெற்ற பெரியோர்களே, முதலில் ஒரு வருத்தமான நிகழ்வு ஒன்று நடந்தது. அந்த நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி காலையில் ஒரு பெண் ஃபோன் செய்தாங்க. ஐயா, எனக்கும் ஒரு பையனுக்கும் திருமண பொருத்தம் பார்த்தாங்க, அந்த பொருத்தமெல்லாம் பொருந்திருச்சு அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டார் போய் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஜோசியத்தை பார்க்குறப்ப அந்த ஜோதிடர் இந்த ஜாதகர் ஏற்கனவே கெட்டு போயிருப்பார், இவர் ஒழுக்கம் இல்லாதவர் என்று அவங்களிடம் சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் சொன்னவர் இவங்க, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நான் இதில் எம்ஃபில் பட்டமெல்லாம் வாங்கியிருக்கிறேன், எனவே நான் சொல்றது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அந்த பெண்ணுடைய தாயார் தகப்பனாருக்கு சொல்லி தாயார் தகப்பனார் வந்து பெண்ணிட்ட கேட்டு பெண்ணுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சுங்க. அவங்க என்கிட்ட காலையில் கேட்டாங்க, ஒருவேளை என்னுடைய யூடியூப் வாடிக்கையாளராக இருக்கலாம். அவங்க கேட்ட உடனே ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுச்சுங்க. சத்தியமாக அன்பு நண்பர்களே, சத்தியமாக சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய வகுப்பறை முழுவதும் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு வகுப்பிலும் நான் சொல்வேன், அன்புடன் எனது மாணவர்களாகிய நீங்கள் ஒரு பெண்ணை பற்றின ஒழுக்கத்தை பற்றி பேசினீர்கள் என்றால், நீங்கள் படித்தவர்களே அல்ல, நீங்கள் அறிந்தவர்களே அல்ல, நீங்கள் ஒரு ஜோதிட பொய்யர்களாக மாறுவீர்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க கேட்டாங்க, எப்படி சார் பெண்களுடைய அந்த ஒழுக்கத்தை பற்றி கேட்பாங்கல்ல, அப்படி கேட்குறவங்களுக்கு நாங்கள் ஜோதிடத்தில் பதில் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அன்பு நண்பர்களே, அன்பு மாணவர்களே, தயவு செய்து கூடுமான வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் கேட்காதீங்க, பதில் சொல்லாதீங்க. அப்படி பதில் சொல்வதாக இருந்தால் உங்கள் மனைவியர் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், உங்கள் குழந்தைகள் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், உங்கள் தங்க சகோதரிகள் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், இன்னும் சொல்ல போனால் உங்கள் தாயார் அவர்களுடன் பிறந்தவர்களும் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி சார் ஒரு ஜாதகத்தில் அந்த பெண்ணை தானே நீங்கள் சொல்ல முடியும், எப்படி ஊரில் இருக்கவங்க அத்தனை பேரையும் கவர் பண்ணி அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அன்பு நண்பர்களே, அதை நான் வகுப்பறையில் விளக்கமாக விளக்கினேன். எப்படி பெண்கள் அத்தனை பேரையுமே, அதாவது ஒரு குறிப்பிட்ட வகையினர் பெண்களை மட்டும் எப்படியெல்லாம் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இவர்கள் இவர்கள் சித்தரித்திருக்கிறார்கள் என்று. ஜோதிடத்தை எழுதியவர் மேல் தவறல்ல, ஜோதிடத்தை உருவாக்கிய அந்த விதிகளை ஏற்படுத்தியவர்கள் சரியாகவே ஏற்படுத்தினார்கள். ஆனால் அந்த விதிகளை யாருக்கு எப்பொழுது எவருக்கு எந்த அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நமது நாட்டு ஜோதிட சிகாமணிகள் எதை படித்தார்கள், எதை செய்தார்கள் என்றும் தெரியவில்லை. அந்த நேரத்தில் வந்தவர்களை பயமுறுத்தி தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி தான் தப்பித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கும் ஜோதிடத்தில் வழி இருக்கிறது என்பதற்காகவே இந்த பதிவுகளை போடுகிறேன். அம்மாதிரியான கூற்றுக்களை, ஒரு பெண்ணை ஒழுக்க நிலையில் கூற்றுக்களை சொல்பவர்களை தயவு செய்து புறம் தள்ளுங்கள், அவர்கள் பொய் சொல்கிறார்கள். அவ்வாறு பெண்ணினுடைய ஒழுக்கத்தை குறை கூறுபவர்களாக இருந்தால் அவர் மனைவியே குறையாகத்தான் இருப்பார், அவர் பெற்ற பெண் குழந்தைகளும் குறையாகத்தான் இருப்பார். அதை விளக்கும் பொருட்டு
இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த பெண்களின் ஒழுக்க நிலையை பற்றி பேசுவதற்கு எத்தனையோ நூல்கள் இருந்தாலும் நான் சாராவளியை எடுத்திருக்கிறேன். சாராவளியின் கூற்று. இந்த சாராவளி நூலின் 45வது அத்தியாயம் 45வது பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களில் இந்த திரிம்சாம்சம் என்பது ஒரு அமைப்பாக இருக்கிறது. திரிம்சாம்சத்தை வைத்து அவர்கள் பெண்கள் ஒழுக்க நிலைகள், பெண்கள் வாழ்வியல் நிலைகளை பேசியிருக்கிறார்கள். அந்த நூலை கல்யாணவர்மர்னு சொல்லி, இது கிபி 8வது நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக ஒரு அமைப்பு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவு, அப்பொழுது வாழ்வியல் அமைப்பு எவ்வளவு, அப்பொழுது பெண்கள் எவ்வாறு வாழ்ந்திருப்பர் என்பதையெல்லாம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையை வைத்து எழுதப்பட்ட ஒரு நூல். இது முழுவதுமாக ஆதார நூல் அல்ல என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக சொல்கிறேன். ஏனால் இன்று 2017, தற்பொழுது எத்தனையோ வகையான மாற்றங்கள், கோடிக்கணக்கான மக்கள் பிறந்தாகிவிட்ட அமைப்பில் இவர் ஒரு இடத்தில் இருந்து ஜோதிட விதியின் படிதான் இவர் எழுதினாரே தவிர, உண்மையில் மக்கள் கூட்டத்தின், பொதுவான கூட்டத்தின் வாழ்வியல் அமைப்பை கருதி இவர் எழுதவில்லை. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தான் சார்ந்த ஊரினுடைய ஒரு அமைப்பை வைத்துதான் எழுதியிருப்பாரே தவிர, அனைத்து மக்களுக்கும் இது போய் சேரும் என்று இவர் எழுதவில்லை, அனைத்து மக்களையும் இதை கொண்டு அடக்க வேண்டும் என்றும் இவர் எழுதவில்லை. அதை அடிப்படையாக மனதில் வைத்துக் கொண்டு இந்த நூலின் கூற்றை பார்ப்போம். ஏனெனில் நூலோர் தவறு செய்வதில்லை, நூலோர் புரிந்து கொள்வதில் ஏற்படக்கூடிய அந்த மாணவர்கள் செய்யக்கூடிய தவறினால் வரக்கூடிய விளைவுகள். அன்பு நண்பர்களே, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். 2001 பெண்களுக்கு எதிரானது ஜோதிடம் என்று மதுரையில் அந்த யூனியன் கிறிஸ்டின் ஹைஸ்கூலுக்கு முன்னாடி வேத ஜோதிட எதிர்ப்பு என்று பெண்கள் எதிர்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏனெனில் மொத்தமே 7 நாட்கள் தான், இதில் செவ்வாய்க்கிழமை ருதுவாவவள் விதவையாவாள், சனிக்கிழமையில் ருதுவாவவள் சோரம் போவாள் என்று இவர்கள் பஞ்சாங்கத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது பெண்களுக்கு இழைக்கிற மிகப்பெரிய கொடுமையான விஷயம் என்றார்கள். அதற்கு நானெல்லாம் அப்பொழுது பதில் சொன்னேன், அது பொதுவே தவிர தற்பொழுது இந்த ருது என்பதே இல்லை, அதை நீங்கள் விட்டு விடுங்கள். அது ஜாதகம் பெண்களுக்கு எழுதாமல் இருந்த பொழுது முதல் எழுதுவதற்காக எழுதினார்கள். பின்னர் பிறப்பு அமைப்புகள் வந்த பின்னாடி, பிறந்த நேரங்கள் குறிக்கப்பட்ட பின்னர் இந்த ருது ஜாதகங்கள் தவிர்க்கப்பட்டாகிவிட்டது. எனவே தயவு செய்து அதை விட்டு விடுங்கள் என்று சொல்லி அதற்கு ஒரு விளக்கம் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். இருக்கட்டும். இப்பொழுது இந்த திரிம்சாம்சத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், மொத்தம் திரிம்சாம்சம் என்றால் என்ன என்றால், அன்பு நண்பர்களே, இன்று அது என்னென்னமோ கதையில் எல்லாம் சொல்லி கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியல்ல, மொத்தம் இந்த சப்த வர்க்கம், 7 வர்க்கம் அல்லது தச வர்க்கம் என்று 7ஆக ஒரு ராசியை பிரிப்பது அல்லது 10ஆக பிரிப்பது, அது வர்க்க மேன்மையில் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அது ஒரு வர்க்க மேன்மை அடைகிறது என்ற அடிப்படையில் பிரிக்கப்பட்ட விஷயம். அதில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சின்ன சின்ன, இப்போ ஓராவை எடுத்துக்கொண்டு தனத்தையும், திரைக்காலத்தை எடுத்துக்கொண்டு மறுமச்சம் மரணங்களையும், திரிம்சாம்சத்தை எடுத்துக்கொண்டு ஒழுக்கமற்ற விஷயங்களையும் பார்ப்பதற்காக கொஞ்சம் ஆங்காங்கு சொல்லியிருப்பார்கள். நவாம்சம் அதே மாதிரி 9ஆக பிரிக்க கொண்ட நவாம்சத்தின் அடிப்படையில் குண அமைப்புகளை சொல்வதற்காகவும் எடுத்துக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்றால் ஒரு ராசி ஆன 30 பாகையை ஐந்து கோள்களுக்கு பிரிப்பார்கள். 5 தான் திரிம்சாம்சம். திரிம்சாம்சத்தில் சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, ராகு கேது அவர்களுமே கிடையாது. இங்கு வெறும் 5 கோள்களுக்கு பிரித்திருப்பார்கள். அதில் செவ்வாயினுடைய திரிம்சாம்சம் 5 பாகை, சுக்கரனுடைய திரிம்சாம்சம் 5 பாகை, புதனுடைய திரிம்சாம்சம் 7 பாகை, குருவனுடைய திரிம்சாம்சம் 8 பாகை, சனியினுடைய திரிம்சாம்சம் 5 பாகை, ஆக 30 பாகை தான். பிறந்தவர்களுக்கு பலன் சொல்லி இருக்கிறார்கள். அதை எவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இந்த நூலோர் மேஷ விருச்சிகம் என்று செவ்வாயினுடைய 2 ராசியும் சேர்த்து பலன், அடுத்தது ரிஷபம் துலாம்
என்று சுக்கரனுடைய ரெண்டு ராசியை வைத்து பலர் பரம் மிதுனம் கன்னி, பின்னர் சூரியனுடைய சிம்ம ராசி, கடகத்தினுடைய இது சந்திர ராசி, சந்திரனுடைய கடக ராசி, தனுசு மீனம் என்ற குருவனுடைய இரண்டு ராசி, மகர கும்பம் என்ற சனியனுடைய இரண்டு ராசி. இவ்வளவுதான் அதற்கு அந்த அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள். இந்த புத்தகம் தான், இதுதான் சாராவளி. அந்த சாராவளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ரெண்டு பக்கம்தான் இருக்கு. அதுல செவ்வாயினுடைய திம்சாம்சத்துக்கு அவர் சொல்றார், மேட விருச்சிகம் இவைகள் ஒன்று லக்னமாக இருந்து செவ்வாயின் திம்சாம்சத்தில் ஜனித்த ஜானகி கன்னியாக இருக்கும் பொழுதே துஷ்டியாக இருப்பார். சுக்கிரனின் திரிம்சாம்சத்தில் ஜனித்தவள் கற்பில்லாதவளாக இருப்பாள். புதனின் திரிம்சாம்சத்தில் ஜனித்தவள் மாயக்காரியாக இருப்பாள். குருவின் திரிம்சாம்சத்தில் ஜனித்தவள் பதிவிரதியாக இருப்பாள். சனியின் திரிம்சாம்சத்தில் ஜனித்தவள் வேலைக்காரியாக இருப்பான்னு சொல்ற. இதே மாதிரிதான் வேறு வேறு அடிப்படையில் அந்த ராசிக்கு இந்த மத்த கோள்கள் இருக்கக்கூடிய பகை நட்பை அனுசரித்து அந்தந்த திரும்சாம்சங்கள் நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டார். குரு உடைய ராசியான தனுசு மீனத்துக்கு மாத்திரம் இந்த ஐந்து திரும்சாம்சமும் நல்லதை செய்யும். மீதி பத்து ராசி லக்னமாக இருக்கிறவங்களுக்கும் ஒன்று செவ்வாய் கெடுத்திருப்பார், இல்லாட்டி புதன் கெடுப்பார், இல்லாட்டினா சுக்கிரன் கெடுப்பார், இல்லாட்டி சனி கெடுப்பார். எப்பவுமே இந்த குரு மாத்திரம் கெட்டது கெடுக்க மாட்டார். அவர் எப்பயுமே எல்லாத்தையும் நல்லதாக வச்சிருக்கிறார். எந்த திரிம்சாம்சத்திலும் குரு நல்லவர். மீதி இருக்கக்கூடிய இந்த நாலு பேர் அப்படி அப்படி கெடுதல் நல்லதெல்லாம் இவங்க அதை ரொம்ப நல்ல, இவருக்கு குருவுக்கு அடுத்து ரொம்ப நல்லது செய்கிறவர் புதன், அதுக்கடுத்து கொஞ்சம் நல்லது செய்கிறவர் இந்த சுக்கிரன், அதுக்கடுத்து கொஞ்சம் நல்லது செய்கிறவர் சனி, அதுக்கடுத்து நன்மையை செய்ய முடியாதவர் இந்த செவ்வாய். ஆக இந்த செவ்வாய் துஷ்டகோள், இந்த சனி துஷ்டகோள், இதனுடைய அடிப்படையில் பொதுவாக வேலைக்காரி அல்லது துஷ்டையாக இருப்பார் அல்லது அடங்காப்டாரியாக இருப்பார். சில நேரங்களில் இந்த சுக்கிரன் கற்புழந்தவளாக கொண்டு போகிறார், இந்த புதன் கற்புழந்தவளாக கொண்டு போகிறார். எனவே ஒரு பெண்ணை நீங்கள் இப்ப கொச்சைப்படுத்தி பார்க்க வேண்டும், அவளை வந்து நல்லவளாக இல்லாத பார்க்க வேண்டும் என்றால் சனியினுடைய ஐந்து பாகை, இங்க செவ்வாயினுடைய ஐந்து பாகை, இந்த புதனுக்கும் சுக்கிரனுக்கும் சேர்ந்து ஒரு ஐந்து பாகை, 15 பாகை வைத்துக் கொள்வோம். ஆக உலகத்தில் பிறந்த மக்கள் தொகையில் 350 கோடி பெண்கள் இருந்தார்களே, ஆனால் அவர்களில் பாதி பேரான 175 கோடி மக்களை இவர்களுடைய இந்த நூலின் கூற்றின்படி அவர்கள் ஒழுக்கமில்லாதவர்கள் என்று சொல்ல முடியும். மீதமுள்ள 175 கோடி மக்கள் ஒழுக்கமுள்ளவர்கள் என்றும் சொல்ல முடியும். இப்பொழுது ஒரு விளக்கத்தை பார்ப்போம். ஒரு ஏதோ ஒரு தன்னுடைய விதியின் அடிப்படையில் தவறுதலாக தொழில் செய்பவருடைய லக்னத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இந்த அடிப்படையெல்லாம் இல்லாமல் இந்த குருவனுடைய திரும்சாம்சத்திலேயே அவர் பிறந்திருப்பாரே, ஆனால் அவர் தவறு செய்தால், அவர் இந்த திரும்சாம்சத்தின் அடிப்படையில் தவறு செய்வார், வேறு ஏதோ ஒரு அமைப்பில் செய்யலாம் அல்லவா, நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும் அல்லவா. எனவே அன்பு மக்களே, எப்பொழுதுமே எந்த நாட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணினத்துக்கு தோஷம் கிடையாது நண்பர்களே, பெண்ணுக்கு தோஷமே கிடையாது. நீங்கள் பெண்களை ஒதுக்க 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 உங்கள் வாழ்வில்தான் உண்மையிலேயே சந்தேகங்கள் அதிகமாகி அதிகமாகி நீங்களே துன்பத்துக்கு உள்ளாவீர்களே தவிர, அது ஏது பெண்ணுக்கு தோஷம், அவர்கள் ஏற்கனவே கொஞ்சம் அந்த இந்த லெவலில் தானே இருக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம வாழணும் நம்ம வாழணும்னு, நம்ம வாழணும் நம்ம வாழணும்ன்ற எண்ணங்களில் இருக்கிறவங்கள எப்படி நம்ம துஷ்டப்படுத்தி பார்க்க முடியும், எப்படி கஷ்டப்படுத்தி பார்க்க முடியும். எனவே பெண்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களை கற்புள்ளவர்களா அடங்காப்பிடாரிகளா என்றெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பெரிய மனிதர்களும் எவ்வளவு பெரிய ஆட்களும் நம்மிடம் வந்தவுடன் அவர்களுக்கு நல்ல அறிவு வர வாய்ப்பு உள்ளது.
அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி 175 கோடி பேரை நாம் குற்றவாளிகளாக மாற்றினோம் என்றால் இந்த பாடலின் கூற்றின்படி ஜோதிடன் பொய்யானவன், ஜோதிடனுக்கு ஜோதிடம் தெரியாதவன், அவன் பொதுவான விதிகளை எடுத்துக்கொண்டு பேசுபவனாக இருப்பான், முதலில் அவனை விட்டு வெளியேறுங்கள், அவன் சொல்வது பொய், அவன் இந்த மாதிரி நூல்களை எடுத்து காண்பித்தாலும் பொய். ஏனெனில் நூலோர் எழுதியது எப்பொழுதோ நூலோர் சொல்கின்ற கூற்று வந்து அடிப்படை ஜோதிடத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட கூற்றே தவிர, தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை எடுத்து வைத்து பல்வேறு ஜாதகங்களை எடுத்து வைத்து ஆய்வு செய்த கூற்று அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் சொல்லக்கூடிய கூற்று அடிப்படை விதி, செவ்வாய் என்றால் கொடூரன், சுக்கிரன் என்றால் காமாந்தகாரகன், சனி என்றால் வேலைக்காரன் என்ற அடிப்படை கூற்றை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் பேசி இருக்கிறார்களே தவிர ஒரு ஜாதகத்தையும் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்யவில்லை. அன்பு நண்பர்களே, இன்னொன்றும் சொல்கிறேன், இவர் 8ஆம் நூற்றாண்டில் பிறந்த பொழுது இவர் எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு கூட ஜாதகம் கிடையாது. அன்பு நண்பர்களே, பெண்களுக்கு ஜாதகம் எழுதி 70 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. அதை விட கொடுமை, ஆண்களுக்கும் ஜாதகம் எழுதவில்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஆணுக்கும் ஜாதகமும் எழுதவில்லை. அனைவரும் கல்யாணம் செய்து திருமணம் செய்து அவரவர்கள் விதிப்படி வாழ்ந்தார்கள். எனவே அன்பு நண்பர்களே, உங்களையும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஜோதிடன் எவன் ஒருவன் கற்பை பற்றி பேசுகிறானோ அவனை நீங்கள் உண்மையிலேயே காவல் நிலையத்தில் அவரை நீங்கள் கம்ப்ளைண்ட் செய்யலாம். ஏன்னா அவர் உங்கள் வீட்டு ஆளுகளை குற்றம் குறை சொல்கிறார். அதே எந்த விதியில் சொல்கிறேன்னு நீங்கள் கேளுங்க, அந்த விதியை எழுதி வாங்குங்க. அதே விதி அவன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு இருக்கும், அப்போ அவன் குற்றவாளியா? நம்ம கேட்கலாம், ரைட், விட்டுருங்க. நீங்கள் உண்மையிலேயே பதிவு செய்யுங்க, யாராவது ஒருத்தவங்க இதுக்கு மணி கட்டுங்க. இது போய்கிட்டே இருக்கணுமோ, ஜோதிடர்கள் பூராமே இறங்கி வந்தவர்கள் மாதிரியும் அவர்கள் மெய் உணர்வுல சொல்ற மாதிரியும் என்னமோ பெருசாங்க, பூரா பொய்யர்கள். எவர் ஒருவர் ஒழுக்கத்தை பத்தி பேசுகிறாரோ அவர் முழு பொய்யை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். தயவுசெய்து அதையெல்லாம் கேட்காதீர்கள். இந்த உலகத்தில் நம்பிக்கையுடன் கூடிய வாழ்வுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே தவிர, நீ சரியில்லை நீ சரியானவன் என்று சொல்லுவென்றால் எந்த ஆணை சரி என்று சொல்வது, எந்த பெண்ணை சரி என்று சொல்வது, சந்தேகப்பட்டு கொண்டே வாழ்கின்ற இந்த உலகத்தில். எனவே அன்பு நண்பர்களே, இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். இங்கு வாழக்கூடிய மக்களில் பாதி பெயரை இவர்கள் கற்பில்லாதவர்கள் என்று கூற முடியும் என்ற அடிப்படையில் இந்த பொதுவான ஜோதிட விதி இருப்பதால் இதை வைத்து அனைவரும் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதால் அதை சொல்வது மிக மிக கேவலமானது. ஏனெனில் அது அடிப்படை ஆதாரமே அற்றது. எந்த ஆய்வும் இல்லாமல் எங்களுடைய ஜோதிடத்தின் அடிப்படை விதியை வைத்து சொன்னது, இந்த நூலில் சொன்னது எந்த ஒரு ஆய்வும் உட்படுத்தப்படவில்லை, உட்படுத்தவும் முடியாது. எனவே அன்பு நண்பர்களே, தயவு செய்து இவர்களை, இந்த ஜோதிடர்களை மறுத்து விடுங்கள். இந்த கூற்றை கூறுபவரை முதலில் அவரை விட்டு எழுந்து விடுங்கள். அவருக்கென்ன அவர் சொல்லிட்டு போறார், அவர் வீட்டில் அவர் பொண்டாட்டி எப்படி இருக்கும், அவர் பிள்ளைய பாருங்க, அவங்க அம்மா ஜாதகத்தை பாருங்க, அம்மா கூட பிறந்தவங்க, இப்படி அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த விதி வருமே, அப்ப அவங்க எல்லாம் ஒழுக்கமானவங்களா, அவங்க கையை பிடிச்சி நம்ம இழுக்கிறதா? தவறு இல்லைங்களா? உங்களுக்கு இது தெரியாததுனால இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜோதிட உலகத்துல இன்னும் சில சில விதிகளை எல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க ஒழுக்கம் என்னன்னா நீங்க கேளுங்க, தயவு செய்து சொல்லி சொல்றீங்கள, அதை எழுதி கொடு, எந்த விதி எந்த அடிப்படையில் எழுதிட்டு அந்த விதியை எனக்கு நீங்கள் அனுப்புங்க. அந்த விதியினால என்னென்ன சொல்ல முடியுங்கிறத நான் உங்களுக்கு இதே போர்டிலேயே விளக்குறேன். ஏங்க, கல்யாணம் பண்ண போனால் கல்யாணத்தை பண்ணுறக்குண்டான வழியை பார்க்கணுங்க. இதெல்லாம் கல்யாணத்தை கெடுக்கிற வேலை இல்லையாங்க. ஒரு பெண்ணை இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுகிறானேங்க. ஏங்க, இதை இப்போ அழுகிறது இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க இப்போ வந்தோன்னு எனக்கு பொறுக்கலை. ஏன்னா நானும் ரெண்டு பெண்ணை பெற்றவன், எனக்கு தெரியாது. ஏன், அவன் பொண்டாட்டியெல்லாம் நல்லா தானே இருக்கு, அதுகள்ட்ட இதே விதி இருந்தால் என்ன செய்வான்? கொடுமை. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஜோதிடரை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் தான் விளக்கணுங்க. இங்கே யார் சரி யார் தவறுன்னு தெரியாது. உலகத்திலேயே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஒரு ஜோசியரை உள்ள வைக்காமல் இருக்கிறீங்க பாருங்க. நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே நீங்கள் ரெண்டு பேரும் எந்திரிச்சு வந்து உண்மையிலே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவர் என்ன சொல்கிறார் ஏது சொல்ற, கொச்சையாக உங்கள் ஜாதகத்தை பொய் சொல்கிறாரு. அந்த அண்ணன் தம்பி ஏத்தனை எழுதி வச்சுக்கிட்டு அதை சொல்றது இதையும் சொன்னா சரியா வரும் சொல்லி ஏத்துக்கிறீங்களேங்க. அவர் நடந்ததெல்லாம் சொல்லிட்டாரு, அவர் நடந்ததெல்லாம் சொல்லிட்டாரு. அப்படின்னா இவர் சொல்லக்கூடிய இந்த ஒழுக்க விஷயமும் சரியா தான் இருக்கும்னு நம்புறீங்க பாருங்க. அதுதாங்க தப்பு.
இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க, நல்ல அமைப்பில் இருக்காங்க, நம்பி எல்லாத்தையுமே செய்வோம். தயவு செய்து பெண்களின் ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடிய ஜோதிடர்களை தவிர்த்து விடுங்கள், தவிர்த்து விடுங்கள். இல்லாட்டினா எழுதி வாங்கிட்டு வந்து அவரை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள வைங்க. தயவுசெய்து அன்பு நண்பர்களே, நான் உங்களைத்தான் சொல்றேன், வைக்கல, தப்பே கிடையாது. அவன் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம, எந்த ஒரு அடிப்படை ஆய்வும் இல்லாம உங்க குழந்தைய குற்றம் சொல்றதுக்கு அவன் யாரு? அந்த பொண்ணு கேட்டது என்னன்னா, உங்களை மாதிரி படிச்ச ஜோதிடர் சொன்னதுனாலதான் நான் இதை சொன்னேன்னு சொன்னாங்க. நான் உண்மையிலே எந்த ஒரு வகுப்புலையும் இதை சொல்லலை, இந்த இதை செய்யாதேன்னு சொல்லி இதுக்கு விளக்கமெல்லாம் போட்டு பல வகுப்புல சொல்லியிருக்கேன். அப்படி ஒருவர் படித்தவர் சொல்வாரே என்றார், அவர் படித்தவரும் அல்ல. ஏன்னா இதை சொல்வதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் பொய், இதெல்லாம் ஒன்றுக்குமே ஆகலை. இது அடிப்படையை சொன்னது, இந்த அடிப்படையில் எல்லாருமே பிறந்து அவங்களாம் நல்லபடியாக நல்ல குலப்பெண்ணாமே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. எனவே அன்பு நண்பர்களே, அந்த கற்பை பற்றி பேசுவது, ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறார்களே என்றாலே அவர்களை கழித்து விடுங்கள், அவர்களை மறுத்து விடுங்கள் என்று சொல்லி அன்புடன் பயப்படாமல் கண்டிப்பாக திருமணத்துக்கு உண்டான வழிவகைகளை செய்யுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.